ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதி எம்ஆன் டீம் த வே டு டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் லேட்டஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட வெப்சைட் வே டு டிஎன்பிஎஸ்சி டாட் காமில் நம்ம நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம கோர்ட்டில் வந்து என்னென்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது, இந்த ஜாபுக்கெல்லாம் யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனல் அதிகமான டீம் ஏ டு டிஎன்பிஎஸ்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் புதிய வேலையை தகவல்கள் அப்டேட் பண்ணுறோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். நோட்டிஃபிகேஷன் பேஜில் நீங்கள் போனீங்கன்னா கோர்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதே போல் தமிழ்நாடு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ரயில்வே, இது போல் ஒவ்வொரு துறையிலும் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கோர்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஸோ கோர்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திருவண்ணாமலை, வேலூர், திருச்சி இது போன்ற ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான வேலைவாய்ப்பு தகவல்கள் அப்டேட் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் இதுக்கெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இதே போல் ஒவ்வொரு கோயம்புத்தூர், தூத்துக்குடி இது போன்ற ஒவ்வொரு மாவட்டத்துக்கு நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரோம், ஓகேங்களா? ஸோ ரெகுலராக செக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ திருவண்ணாமலை, வேலூர், திருச்சிக்கு வந்து நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு. ஸோ திருச்சியில் பார்த்தீங்கன்னா என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd தேதி வந்து இதுக்கான லாஸ்ட் டேட். வேலூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12rd தேதிக்குள்ளே இந்த எக்ஸாம், இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் 9rd தேதிக்குள்ளே இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? ஸோ திருச்சியில் இருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கும்போது நமக்கு மொத்தம் 28 காலியிடங்கள் இருக்குது. என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஓகேங்களா? ஸோ இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தால் போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு என்றைக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd தேதிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து போய் சேர்ற மாதிரி நீங்கள் அனுப்பணும். ஸோ நிறைய வீடியோவில் நம்ம சொல்லிட்டோம் கோர்ட் ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான அப்ளிகேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அதிகாரப்பூர்வ ஆவணம் டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான முழு விவரங்களும் கொடுத்துருப்பாங்க. அந்த எவ்வளவு சம்பளம், எவ்வளவு தகுதி பெற்றிருக்க வேண்டும், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னாலும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற யாராவது உங்கள் ரிலேஷன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ அதே போல் வயது வரம்பு பார்த்திங்கன்னா 18 வயதுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே நம்ம வெப்சைட்லேயே ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம், நீங்கள் அங்கேயும் செக் பண்ணிக்கலாம். அதாவது எம்பிசிக்கு 18லேருந்து 32 வயசுக்கும், அதர்ஸுக்கு வந்து 18லேருந்து 30 வயசுக்கும், எஸ்சிஎஸ்டிக்கு 35 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ கடைசி நாள் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறது தான். அதே போல் ஸோ இந்த அப்ளிகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன், ஓகேங்களா? அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற பேஜில் இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ ஆவணத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இது டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் விண்ணப்பம் இருக்கு இல்லையா, திருச்சிராப்பள்ளி மாவட்ட நீதித்துறை. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி அனுப்பணும், ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் என்ன, என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை நீங்கள் வந்து கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பணும், ஓகேங்களா? அதுக்கான அட்ரஸ் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம், சேர்மன், பிரின்சிபல், டிஸ்ட்ரிக் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, திருச்சிராப்பள்ளி. இந்த அட்ரஸ்க்கு உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் அனுப்பி வைக்கணும், ஓகேங்களா? ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது திருச்சி. திருச்சியில் வந்து அதே போல் திருச்சியிலையும் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க கோர்ட் ஜாப்புக்கு, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77 காலியிடங்கள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஸ்டெனோஸ், டைப்பிஸ்ட், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், சீனியர் வேலை ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன் இது போன்ற 6 வகையான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி சம்பளம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? குறைந்தபட்சமாக 15,000லேருந்து அதிகபட்சமாக 50,000 வரைக்குமான சம்பளங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா பதவிகளுக்குமே இதுதான் சம்பளம், ஓகேங்களா? ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நைட் வாட்ச்மேன், ரீட் அண்ட் ரைட், எழுத படிக்க தெரிந்தால் போதும் தமிழ் லாங்குவேஜில், ஓகேங்களா? ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு 8th ஸ்டாண்டர்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 10th ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸ், ஜெராக்ஸ் காப்பிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் 6 மாதம் இருந்தால் போதும் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? இது போன்ற குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க முறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ அதுக்கான வெப்சைட் என்ன, லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், 12/2/2018. ஸோ ஈவினிங் 5:45 நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கான அதிகாரப்பூர்வ ஆவணமும் இங்கே இருக்குது, தமிழில் தான் இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன சேலரி, எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கான அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சேம் ப்ராசஸ் தான், ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே இந்த அப்ளிகேஷனை நீங்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும், ஓகேங்களா? அடுத்து அதே போல் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த
மாவட்டத்தில் எவ்வளோ காலியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 காலியிடங்கள் இருக்குது. ஓகேங்களா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் வாட்ச்மேனுக்கும். ஓகேங்களா, சம்பளம் வந்து 15,700 ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 800, அதே போல் வாட்ச்மேனுக்கு தமிழில் எழுதப்படுகிற தெரிந்தால் போதும். வயது வரம்பு பார்த்திங்கனா டீடைல்ஸ் எல்லாத்துக்கும் கோர் ஜாப் அப்படிங்கிறது எல்லா மாவட்டத்துக்கும் ஒன்றே தான். ஓகேங்களா, சம்பளமும் அதே போல் தான். ஓகேங்களா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் அதே போல் தான் இருக்கும். ஓகேங்களா, என்ன பதவி இருக்குது, என்ன இடத்துல வந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிங்க. லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ இதுக்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 9/2/2018 இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம், தமிழ்லேயே இருக்குது. நீங்கள் இதுலேயும் அதே போல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் படிச்சிக்கலாம். அதே போல் உங்களுக்கான அப்ளிகேஷனும் இங்கேயும் இருக்குது, திருவண்ணாமலை மாவட்ட நீதிமன்றத்துக்கான அப்ளிகேஷன். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கான அட்ரஸும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதுதான் இந்த அட்ரஸ்ஸு. ஓகேங்களா, ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சிருங்க. சேர்மன் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அண்ட் டிஸ்ட்ரிக் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி திருவண்ணாமலை. ஓகேங்களா, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் 9ஆம் தேதி ஈவினிங் 5:45 போய் சேர்ற மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. இந்த வேலைக்கு எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பதிவு தபாலில் வந்து இந்த கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சிருப்பீங்க. ஸோ அந்த விண்ணப்பங்கள் எல்லாமே சரிபார்த்தலின் அடிப்படையில் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் பட்டியல் தகுதி தேர்வுக்கு நீதிமன்ற இணையதளத்தில் வெளியிடப்படும். ஓகேங்களா, நீங்கள் வெப்சைட்டில் ரெகுலராக செக் பண்ணுங்கள். உங்களுடைய அதாவது லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீதிமன்றத்தோட வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கும் நம்ம வந்து ஒவ்வொரு இதுலேயும் அதிகார இணையதளம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, திருச்சிக்கான அதிகார உருவ இணையதளம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்கோம், அந்த வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தகுதி தேர்வுக்கு வந்து இணையதளத்தில் வந்து வெளியிடுவாங்க. ஓகேங்களா, அவங்க மட்டும் தகுதி தேர்வில் கலந்து கொள்ளலாம். பின்னர் எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு வேலைவாய்ப்புகள் கொடுக்கப்படும். ஓகேங்களா, ஸோ இதுதான் அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் எப்படி தேர்வு செய்வாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணதோட நிறுத்திடாமல் வெப்சைட்டை ரெகுலராக செக் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி எல்லா டிஸ்ட்ரிக்டோட கோர்ட் நோட்டிஃபிகேஷனும் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த கட்டத்தில் பங்கேற்க நீதிமன்றத்தின் இணையதள வலைதளத்தின் மூலம் அழைக்கப்படுவார்கள். நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ எல்லா அப்ளிகேஷனுமே என்ன பண்ணும், ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா, ஓகேங்களா, ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக யூஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இது யூஸ் ஆயிருந்தால் கீழே ஒரு லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த ஜாப் டீடைல்ஸ் வந்து அப்டேட் பண்ணுங்கள். மறக்காமல் அவங்களுக்கு சொல்லும் போது எப்படி அப்ளை பண்ணுற டீடைல்ஸும் சொல்லுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.